ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை திருவசனங்கள் 35 38 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உங்கள் இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையே வரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2 காவல் வேளையில் வந்தாலும் 3 காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமானவர்களே, எல்லோரும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். பின்பு ஏன் ஒருவரால் பாவத்தை தவிர்க்க முடிகிறது, ஒருவரால் தவிர்க்க முடியவில்லை? காரணம், விழிப்போடு இருப்பதில்லை. ஆதாம் ஏவாள் சாத்தானின் சூழ்ச்சிக்கு அடிமையானார்கள். காரணம், விழிப்போடு இல்லை, ஆகவே பாவம் சூழ்ந்தது. ஆனால் இறைமகன் இயேசு தனது பணி வாழ்வில் எத்தனை சூழ்ச்சிகளை சந்தித்தார், இருப்பினும் அடிமையாகவில்லை. காரணம், விழிப்போடு இருந்தார். அதுவும் தனது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் விழிப்போடு இருந்தார். இன்று நாமும் விழிப்போடு வாழ அழைக்கப்படுகிறோம். விழிப்போடு என்று சொன்னால் நமது எண்ணத்தை குறித்து, நமது செயலை குறித்து, வார்த்தைகளை குறித்து விழிப்போடு இருப்போம். ஆமீன்.